வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. என்னடா யூஸ்வலான டைமிங்ல இல்லாம வேற ஒரு டைமிங்ல நம்ம ஷோ வருது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா, சோ சம்திங் ஸ்பெஷல் நம்ம ஷோலயும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்னன்னு நம்ம செஃப் கிட்டே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ என்ன ஸ்பெஷல்? ஓ மை காட், செஃப் காணோம். ஹாய் கனிமொழி, என்னப்பா செட்ல காணான்னு தேடிட்டு இருக்கியா? இன்னைக்கு நம்ம அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோக்காக இன்னைக்கு என்னை ஒருத்தவர் அவங்க வீட்டுக்கு அழைச்சிருக்காரு. ஸோ ஸ்பெஷல் ரெசிபிக்காக இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். வணக்கம் மாரி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு. ஆமா, பட் உங்க கால் வலி எப்படி இருக்கு? மலேசியா போயிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கால் வெளியில எல்லாம் வந்திருக்கீங்க. பட் அதையும் தாண்டி, அந்த ரிஸ்க்லயும் சரி அதெல்லாம் தாண்டி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையையும் பண்ணிருக்கீங்க. உலகத்துல இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதை தாண்டி வந்துட்டு பிரதர், நீங்க இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண பேசிக்கா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தடங்களா இருந்தது? பொதுவாகவே சாதனைனாலே பல பிரச்சனை தாண்டி தான் வரணும். அதுலேயும் உலக சாதனை பண்ணணும்னா சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் 700 கோடி பேருக்கு மேலே மக்கள் இருக்காங்க. அதில் இன்னைக்கு சைனா ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ண ஒரு ரெக்கார்டு இது. இதை எடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சுலபமாக தான் இருக்கும்னு நினச்சி எடுத்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது. ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடை இப்போ ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயோ ஸ்கூலுக்குள்ளேயோ ஒரு இந்தியா மாதிரி ஒரு மேப்பில் நிற்க வைக்கிறதோ, இல்லை வேற ஏதாவது ஒரு சிம்பிளாக ஆக்கிறதோ, இல்லை காது மாதிரி இது மாதிரி எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் எளிமையான ஒரு க்ரௌடை ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி டக்குன்னு அவங்க பண்ணிடலாம். பட் இது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதை சார்ந்த இது மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது இந்த மாதிரி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்முடைய நண்பர் இப்ராஹிம் அவர் வந்து சொன்னார். வந்து செலிப்ரேஷன் மூலமா அப்போ வந்து சரிங்க பண்ணலாம் அப்படின்னா, சரி என்ன செக்டர்ல நம்ம போய் இதை பண்ணலாம் அப்படின்னோடனே நாத்து நடுவோம். சைனால வந்து ஒரே நேரத்துல 2017 பேரை வச்சு ஒரு பெரிய கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அது கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ரெக்கார்டாக பண்ணுவோம். சரி 2017 பேருக்கு பதிலாக நம்ம வந்து இன்னொரு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட அது வந்து முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு, இது என்ன பெரிய மேட்ரு, இப்போ பண்ணிடுவோம். ஏன்னா இது பெரிய உழைப்பா இருந்தது. கண்டிப்பா மொத்தமா வந்து இப்போ நான் நிலம் தேடும் போது பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல, சிட்டிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்போ இங்கிருந்து நான் இந்த 2000 மேல எத்தனை பேரை நான் வந்து அசம்பிள் பண்ணணும், அவங்கள எல்லாம் இங்கிருந்து கூட்டு போகணும். அப்போ அதுக்கு ஒரு பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் அதற்கான ஒரு செலவு இருக்கு, அப்புறம் நிலம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கணும். இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்துட்டு இளைஞர்கள் ஃபுல்லாமே அவங்களுக்கு உங்களை சுத்தி ஒரு இளைஞர்கள் பட்டாளம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல பழகின இளைஞர்கள் மனநிலையை நீங்க எப்படி ரியலைஸ் பண்றீங்க? அவங்க யாருமே விவசாயம் குடும்பத்துல இருந்து பெருசா இல்லை, ரொம்ப வெகு சில பேர் விவசாய குடும்பத்தில் இருந்தால் கூட அவங்க விவசாய நிலத்தில் இறங்கி பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கே இல்லைன்னு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த விவசாயம் சார்ந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கறத விட மாணவர்கள் இன்னைக்கு விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருந்தா கூட விவசாயம் சார்ந்த அவங்களுக்கு பெரிய ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு அப்படிங்கும்போது, விவசாயி அல்லாதவர்களை அன்று ஒரு நாள் விவசாயியாக வாழ்ந்து பார்க்க ஒரு முயற்சி தான் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதற்கான ஒரு முயற்சியாக இருக்கட்டும். பாரம்பரிய அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள், வீர விளையாட்டுகளான நம்மளுடைய கல்ச்சரல் நம்ம வந்து சிலம்பம், குத்துவாள் வரிசை, அது சார்ந்து பாண்டியன் மாஸ்டர் அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாட்டுப்புற பாட்டு வந்து நம்ம சின்ன பொண்ணோட பாட்டு, இந்த சிலம்பாட்டம், இது எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைச்சிட்டு இவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் தனியாக ஒன்று போட்டோம். ஏன்னா வந்தவங்களை வந்து கவுண்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னோட அது ஒரு பெரிய முயற்சியாக இருந்தது. காலையில் வந்தவொடனே அவங்க பேர் எல்லாமே போட்டு என்ட்ரி கொடுத்துட்டு எந்த காலேஜஸ்ன்னு வராங்கிறத ஃபுல்லாகவே லிஸ்ட் அவுட் பண்ணணும். பெரிய ஒரு மெனக்கடலான வேலைன்னா ஒவ்வொரு 50 பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும். ஆமாம், அது ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து அக்ரிகல்ச்சர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து நிலத்தை செக் பண்ணி அவர் அப்ரூவல் கொடுக்கணும். அங்க இருக்கிற வந்து பஞ்சாயத்துல நீங்க வந்து அப்ரூவல் வாங்கணும், எம்எல்ஏ கிட்ட நீங்க வந்து ஒரு லெட்டர் ரைட் வாங்கணும் வந்து. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 டைம் கீப்பர் நம்ம வைக்கணும். அது போக வந்து நீங்க இந்த நாத்து வளர்க்குறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடியே கின்னஸ்க்கு அப்ரூவலுக்கு இந்த தேதியில பண்ண போறோம்னு அனுப்பணும். அப்ப அந்த நாத்துகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் நீங்க போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும்.
அந்த நிலம் வந்து சரியா இருக்கா, நீங்க எப்படி என்ன முறையில வளர்க்குறீங்க, இதெல்லாம் வந்து நம்ம உறுதி பண்ணணும். பொதுவாகவே வந்துட்டு நீங்க நிறைய படங்கள்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பட் ஆனால் ரியல் லைஃப் ஹீரோவா நிறைய விஷயங்கள் அதை தாண்டி மக்கள் மனசுல வந்து ஒரு இடத்தை பிடிச்சிருக்கீங்க. மிக சாமர்த்தியமான ஒரு விஷயம் கிடையாது. எந்த அரசியல் சார்பற்ற ஒரு கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து எப்போ இருந்து உங்களுக்கு இந்த தேடல்கள் ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காகவே ஒரு உடற்பயிற்சியாளராக என்னுடைய வாழ்க்கை சென்னையில் வந்து நான் தொடர ஆரம்பித்தேன். நான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணுங்கிறதுக்காக கற்றுக்கல, என்னுடைய தேவைக்காக நான் உடற்பயிற்சி கற்றுக்க ஆரம்பித்தேன். அது வந்து சென்னை வந்தவுடனே அது ஒரு தொழில் முறையாக மாறிடுச்சு வந்து. ஏன்னா நமக்கு வேற எதுவும் தெரியல, வேற எதுவும் தெரியாது. நம்மளும் ஒன்றும் பெருசாக ராக்கெட் சயின்ஸ்லாம் படிக்கணும், 10th ஃபெயிலு. ஸோ அங்கே குப்பை கொட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, கையில் காசு கிடையாது, கொண்டு வந்த காசுலாம் கரைஞ்சி போச்சு. அப்போ வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்ட ஏதாவது ஒண்ணு நமக்கு பயன்படும் வந்து எப்படியோ சொல்லிக்கிட்டே அந்த மாதிரிதான் வந்து உனக்குள்ள இருக்கிற திறமைய வெளியில காட்டுறதுக்கு ஒரு தருணம் வரும் அப்படிங்கிற மாதிரி. என்னடா நமக்குள்ள திறமை இருக்கு நமக்கே தெரியலையான்னு புலம்புன காலெல்லாம் போய் அது வந்து இப்போ நம்ம கத்துக்கிட்ட விஷயம் எனக்கு ஒரு தொழில்முறை வாய்ப்பாக்குறச்சு, வாடகை கொடுக்கறதுக்கோ இல்லை அன்றாட நம்மளுடைய உணவு தேவைகளுக்கு ஒரு விஷயமா தான் இந்த ஃபிட்னஸ் ட்ரைனரோட பணியை அப்படி ஆரம்பிச்சோம். அப்போ மேசிக்காவே சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்கூல்ல படிக்கும் போதுலேருந்தே உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே உடல் மீது கொஞ்சம் அதிக அக்கறை இருக்குது. ஏன்னா உடம்பு எப்பவுமே ஒரு கோயில் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ அப்படிதான் நம்ம வந்து ஆரம்பிச்சோம், இங்க வந்தோம் சேர்ந்தோம். அப்படியே நம்ம வந்து இங்க நடிகனா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் வரப்ப வந்த புதுசுல சென்னையிலலாம் வந்து ஒரு பெரிய நடிகராயின்லாம் அப்படிங்கிற எல்லாருக்கும் இருந்த ஒரு கனவு மாதிரி தான் இருந்தது. சென்னையில போனா அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா வந்து தப்புன்னு நம்ம வந்து பெரிய வாயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளும் நினைச்சு உள்ள வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு டவுஸ் இருக்கு அப்படி வந்து பேர் பாதி பேர் ஊருக்கே ஓடி போயிட்டான். ஏன்னா இங்க அவனுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது வறுமை. அவனுக்கு அவனே சர்வைவல் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா பேசிக்கான. இப்போ எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரோ பெரிய டைரக்டரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாதாரண நடுத்தர குடும்பத்தில் வரும், கையில் ஒரு 10,000 ரூபாய் தூக்கிட்டு வந்தோம், அது 10 நாள் காலையில் போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு நான் பயிற்சி பண்ண போகும்போது அங்கே ஒரு வேலை இருக்கு, அப்படிதான் ஆரம்பிச்சு இப்படி உள்ள வரும்போது சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும். அப்போ வாய்ப்பு தேடி போவோம். இங்கிருந்து நம்ம கிளம்பி இப்போ அப்போ பாரிஸ்ல மன்னடியில் இருந்த டைம், அங்கேருந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி ஏறி ஆஃபீஸ் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வாசல்ல போய் நின்று போட்டோ கொடுக்கும்போது நம்மளை நமக்கே அடையாளம் தெரியாது. நம்ம போட்டோல இருக்கிறதா ஒரே அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும், நசுங்கி அப்படியே வந்து கிளம்பி அப்படி வெளில வந்தோம்னா ஒரு புளிஞ்சு போட்ட காகிதம் மாதிரி தான். ஸோ அப்படி வந்து சேருவோம். ஸோ அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி பார்க்கும்போது அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சினிமா துறை ஆர்வத்துக்கு இந்த நடிகனை வளர்த்து எடுத்ததே இந்த உடற்பயிற்சியாளர் தான். அதனால் எப்பவுமே இந்த உடற்பயிற்சியாளர் மேலே எப்பவுமே ஒரு சின்ன மரியாதை இருக்கும். ஏன்னா சமூகத்துக்கு எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு தேவைப்படுது. இப்போ அது சார்ந்து நமக்கு தேர்தல் படிக்கும்போது அது சார்ந்து ஒரு நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் போது பார்த்தா இங்கே தேடி தேடி காசு கொடுத்தா கூட ஒரு நல்ல உணவே கிடையாது, எல்லாமே பாய்ச்சனா மாறிடுச்சு. சாப்பிட்ற உணவு அத்தனையுமே கலப்படம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் கேட்பாங்க நீ விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணணும்னு சொல்ற, எங்க போய் விவசாயம் பண்றது, எல்லாருக்கிட்டையும் நிலம் இருக்கா, எல்லாருக்கிட்டையும் அதுக்கான இட வசதி கிடையாது அப்படிங்கிறது. நம்ம சொல்ற ஒரே விஷயம்தான், நிலம் வச்சு விவசாயம் பண்றது ஒரு ட்ரெண்டு, அது வந்து விவசாயிகள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, விருப்பம் உள்ளவங்க தாராளமாக செய்யலாம். நிலம் இல்லாதவர்கள் உங்க வீடு தான் நிலம், உங்கள் வீட்டில் எங்கே இடம் இருக்குது மூளை முடுக்கல அங்கே விவசாயம் பண்ணுங்க. எப்படி வந்து சைனாவில் பண்ணுறான் ஜப்பானில் பண்ணுறான் ஆஃபீஸை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மாக மாற்றுறான், எப்படி மாற்றுறான், கொஞ்சம் இடம் இருந்தால் கூட அதில் போட்டு வச்சுருக்கான், பில்டிங்கவே வந்து ஒரு ஃபார்மிங் பில்டிங்காக மாற்றி வச்சுருக்கான், அப்போது குடியிருக்கிற வீடுகள் அப்படி மாற்றி வச்சுருக்கான். சென்னை பூரா இருக்கக்கூடிய இந்த மொட்டை மாடிகள்லாம் என்ன பண்ணுது, அந்த மாடிகள்லாம் வேக்கண்டாக தானே இருக்குது. அப்போ விவசாயம் பண்றதுக்கு நிலம் தேவையில்லை, உங்க மனசுல முதல்ல இடம் தேவை. வீட்டில் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கா, அதுல என்ன போட்டு வளர்க்கலாங்கிற முயற்சி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாட்டு விதைகள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாரம்பரிய நாட்டு விதைகளை நம்ம பாதுகாப்பதற்கு நமக்கு எஞ்சி இருக்கிற ஒரே வழி என்னன்னா வீட்டுக்குள்ள அந்த நாட்டு விதைகளை நீங்க கொண்டாந்து மருத்துவ குணம் மூலம் நாட்டு விதைகளை நட்டு வச்சு குழந்தைகளுக்கும் முதல்ல அந்த
விவசாய கல்வி முறையை சொல்லிக் கொடுக்கறது தான் ஒரே வழி. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறப்ப வந்துட்டு நிறைய கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி மீட் எடுத்து வந்தீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த ஈவெண்ட்டையுமே வந்து ஒரு அன்கட் வீடியோவாக அனுப்ப சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, அவங்கள நம்ம இங்கே வர வச்சு அந்த இடத்துலையே அவங்களுக்கு டிக்ளேர் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து, நம்ம இங்கேருந்து எல்லாத்தையும் சரி, அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரியான ஒரு அன்கட் வீடியோவாக அனுப்பணும். எந்த விதமான எடிட்டிங் இருக்கக்கூடாது. அது நாலு கார்னர்லையுமே நம்ம வச்சு பண்ணணும். ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட் இருக்கணும். அந்த என்ட்ரி ஒவ்வொருத்தரையும் கவுண்ட் பண்ணி நம்ம முறையாக அனுப்பணும். எத்தனை பேர் போகிறோம், எத்தனை பேர் வரோங்கிறத. அதுக்குதான் நாக்கு தள்ளிட்டு, ஏன்னா என்ட்ரி எக்ஸிட் பார்க்கும்போது கவுண்ட் பண்ணணும். அப்படியே உட்காந்து நான் ராத்திரி பூரா வந்து ஒன்று ரெண்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஃபுல்லாகவே பண்ணணும். அப்புறம் யார் எத்தனை பேர் சரியாக வச்சிருக்காங்கிறத ஒவ்வொரு 50 பேருக்கு இருந்தும் பண்ணணும். இந்த வீடியோ மொத்தத்தையும் எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த வந்து கண்ணன் கிராஃபிக்கா, அந்த டீமுக்கு தான் நான் மிகப்பெரிய ஒரு ராயல் செலக்ட் பண்ணோம். அது மொத்த டீமையுமே எனக்கு பண்ணி கொடுத்தது வந்து என்னுடைய டைரக்டர் நாகேஸ்வரன் டைரக்டர். அவர் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர். அவர் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாரோ அது எல்லாமே வந்து எனக்கு கூட இருந்து, சார் இதெல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, மேல வந்து ஒரு ஹெலிகாம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரே டைம் லைன் பார்ப்பாங்க, டைம் கோட் எல்லாம் பார்ப்பாங்க, வேற ஏதாவது தப்பா சிங்க் பண்ணிருக்கீங்களான்னு. ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன எடிட் கூட இருக்கக்கூடாது, நீங்க காலி ஆயிடும் அப்படிங்கறத ரொம்ப எனக்கு ஜாக்கிரதையா பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. நாகேஸ்வரன் ப்ரொடியூசர் அவரும் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அவங்க வந்து பெரிய ஒரு உழைப்பு தேவைப்பட்டது. சுல்தான் இஸ்மாயில் சார் எனக்கு கூடவே இருந்து ஃபுல்லாகவே கைட் பண்ணாரு. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு டஃபஸ்ட் பார்ட் கடைசியா இருந்தது. அப்புறம் நிலம் தயார்படுத்துறதுல மழை வந்துருச்சு, போட்ட நாத்தெல்லாம் பிறண்டுக்குச்சு, நிமிந்துக்குச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பறம் மழை இல்லாம இருந்தது, நாங்க இறங்கினோட மழை வர ஆரம்பிச்சிருச்சு, அதிக மழை வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நிறைய கின்னஸ் சார்ந்த விஷயங்களும் சரி, தமிழ் பாரம்பரியம், விவசாயம் அனைத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு தருணத்தில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்காக உங்கள் கிச்சனில் நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்காக நான் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதோட இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்ததே முத. செஃப் நீங்கள் சமைச்சு கொடுக்கும்போது வேணான்னு சொல்லுவோமா, அது பாரம்பரிய உணவு வேறு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. ஆக்சுவலாக அந்த டிஷ்ஷோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி முறிச்ச பருப்பு கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் சில காய்கறிகள்லாம் போட்டு இருக்கு, வெட்டி முறிச்ச பருப்பு கூட்டு. ஆமாம். இப்போ இந்த டிஷ்ஷும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். வாங்க போட்டாங்க. ஓகே பிரதர், இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு வெட்டி முறிச்ச பருப்பு கூட்டு ஃபண்டாஸ்டிக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்கு. வெட்டி முறிச்சான் பருப்புக்கு தேவையான அனைத்து உபகரணமும் இங்கே இருக்குது. இதெல்லாம் எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத விளக்குறதுக்கு நம்ம செஃப் பக்கத்துல இருக்காரு, நீங்க ரொம்ப பயந்துடாதீங்க. இல்ல, நண்பர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா பேசினோடனே அவர் தான் குக் பண்ண போறாரு நினைச்சேன் நானு. பட் இருந்தாலும் வந்துட்டு பிரதர் நீங்க சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிட்டே என் மிஸ்ஸஸ்க்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதுபடி நம்ம போயிடலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு அவங்க மிஸ் ஆயிடுறாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய், செக்கில் ஆடின நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கோம், சுத்த வந்து மிளகு, சீரகம், கடுகு, வரமிளகாய், சோம்பு, இதெல்லாமே தாளிப்புக்கு, கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை அண்டு மல்லி இலை, தேங்காய், நிலக்கடலை, எள்ளு, இது மட்டும் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு அரவையாக அரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம், அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ ஹீட் ஆனோடனே ஒரு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுது? 50 ml எண்ணெய் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக வந்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம், கொஞ்சமாக சோம்பு, ஓகே பிரதர், கொஞ்சம் மிளகு, குறுமிளகு, இந்த வரமிளகாய் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காகவும், காரம் இதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சமாக வந்து நறுக்கி வச்ச கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அதுக்கப்புறம் உரிச்சு வச்சுருக்க பூண்டு, அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பண்ணிக்கலாம், பதமாக வதக்கணும். அப்படி இல்லாமல் பிரதர், நல்ல ஒரு
லைட்டாக ஒரு வதங்க வதங்கினோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு காய்கறிகள்லாம் போட்டுட்டு இதிலே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காய்கறியெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருவோம். ஆமாம், இதிலே அப்படியே காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இப்போ கேரட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முருங்கைக்காய். ஸோ இப்போ வந்துட்டு கத்திரிக்காய், என்ன மாதிரி பழங்கள் போய்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து மௌனவலை. ஓகே, ஸோ அந்த கூட வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் கேள்விப்பட்டேன், ஏன்னா அடுத்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறேன், எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துப்பான், பவர் பிளே அப்படின்னு ஒரு படம். இன்னொரு படம் வந்து டைட்டில் வைக்கல. ஸோ அந்த படங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ பிரதர் இப்போ வந்து நல்லா குக் ஆகிட்டுருச்சு வெஜிடபிள் எல்லாமே. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விஷயத்தோட சேர்த்து இதுவும் கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும். ஸோ கொஞ்சம் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். சரியா, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு. ஸோ அந்த பாசிப்பருப்பு அதில் ஆட் பண்ணுறோம், வேக வச்ச பாசிப்பருப்பு. வெட்டி முறிச்சான், பருப்பு ரெடி ஆகிட்டே இருக்கு, ரெடி ஆகிட்டே இருக்கு, சுட சுட அமேசிங்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பருப்பு வந்துட்டு முழுசாகவும் வேகக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரியாக வேக்காடு வந்து ஒரு 90% இருக்கும், நல்லா மசிய வேகக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரவையை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, யாராவது உங்க வாழ்க்கையில என்ன வெட்டி முடிச்சா வெட்டி முடிச்சான் பருப்பு எடுத்துக்கோங்க, செஞ்சு வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அது ஒரு செஃபோட ரெசிபி, ஆரி சார் வந்து பண்ணாரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சொல்லி ஆரி சார் பண்ணாருன்னு பூரா அவரே தான் பண்ணிக்கிறாரு. சரி பிரதர் பண்ணுங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது பண்ணுங்க. ஓகே, இப்ப கொஞ்சம் தண்ணி அப்படி வேற நீங்க வந்து என் வைஃப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதனால நான் பண்ணி அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிறது விரும்பல, நீங்க நல்லா பண்ணி கொடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம வெட்டி முறிச்சான் பருப்பு குழம்பு வந்து ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு நேர்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணணும், ஏன்னா எப்படி இருந்துச்சு நீங்கள் தானே சொல்லணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி ரைஸு ப்ளஸ் வந்து தோசை அந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டிங்காக இருக்கும். கொதிக்கிறது வாயில் போட்டால் நடக்கும் தெரியல. சூப்பரா இருக்கு செஃப், உண்மையிலேயே நம்பி ஒய்ஃப் நம்பி ஒய்ஃப் கொடுக்கலாம். ஆமா ஆமா, மக்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஆமா, ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, மெயினாக வந்து ஒரு சிம்பிளான டிஷ். பேச்சுலர் லைஃப் வந்து யாரெல்லாம் வந்து சென்னையில் வந்து இருக்கீங்களோ, இல்லை சென்னை தாண்டி எங்கெல்லாம் நீங்கள் இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளாக ஒரு வெட்டி முறிச்சான் பருப்பு குழம்பு வந்து அசால்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தமிழ் பாரம்பரிய ஒரு உணவை மக்களுக்கு கொண்டு சேர்க்குற முயற்சியாக நம்ம புதிய கம் சேனல் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இது மாதிரியான பாரம்பரிய உணவை தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. முக்கியமாக சிறுதானிய உணவுகளை டெய்லி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துங்க, ஏன்னா அது மட்டும்தான் நம்ம நாட்டில் ஆர்கானிக்காக இயற்கையாக உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்லேருந்து முதல்ல வெளியில் வாங்க, ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை சேர்ந்து கட்டமைப்போம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.